இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஆண்டின் பொது காலம் 16 ஞாயிறு. இன்றைய சிந்தனையானது நீதிமான்கள், குறிப்பாக இந்த உலகத்தில் வாழ்கின்ற மனிதர்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்று இறைவன் விரும்புகின்றார், தன் மக்களிடம் எதிர்பார்க்கின்றார் என்பதேயாகும். நம்மில் வாழும் பல மனிதர்கள் மனித நேயம் அற்றவர்களாக இருக்கின்றார்கள். இந்த மனித நேயம் மறைந்து போக பல காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாத காரணங்கள் என்பதுதான் உண்மை. பணக்காரர்களில் சிலரோ அல்லது பலரோ தங்களுக்கு கீழே உள்ளவர்களை மனிதாபிமானம் இல்லாமல் நடத்துவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிகாரத்தில் பதவியில் இருக்கின்ற சிலரோ பலரோ தங்களுக்கு கீழ் வருகின்றவர்களிடம் அல்லது பணி புரிகின்றவர்களிடம் மனிதாபிமானம் இல்லாமல் கொடூரமாக நடத்துவதை நாம் பார்க்கலாம். படித்தவர்கள் தாங்கள் அதிகம் படித்துவிட்டோம், எங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்று நினைத்து படிக்காதவர்களை பாமரர்களை மனிதாபிமானம் இல்லாமல் கேவலமாக நடத்துவதையும் நாம் பார்க்கின்றோம். உயர்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவர்கள் தங்கள் மத்தியில் வாழும் தாழ்ந்த ஜாதி என்று சொல்லக்கூடியவர்களை மனிதாபிமானம் இல்லாமல் கேவலமாக மிருகத்தைப் போல நடத்துவதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். மதத்தின் அடிப்படையிலும், குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பல பேர் மதம் பிடித்து அலைந்து மற்ற மதத்தவர்களை ஏதோ எதிரிகளைப் போல, அவர்களெல்லாம் வெளிக்கிரகத்தில் இருந்து வந்தவர்கள், நாங்கள் மட்டுமே இங்கே உள்ளவர்கள் என்று சொல்லி பிற மதத்தவரை அழிக்க வேண்டும், அவர்களை இல்லாமல் செய்ய வேண்டும் என்ற வெறித்தனத்தோடு மிருகத்தனமாக இரக்கமில்லாமல் மனிதாபிமானம் இல்லாமல் இருக்கின்ற, ஏன் மனித உயிர்களை வேட்டையாடுகின்ற மனித மிருகங்களையும் நாம் பார்த்து கொண்டுதான் இந்த சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண் என்பவன் உயர்ந்தவன், பெண் என்பவள் தாழ்ந்தவள் என்ற நிலையில் பல்வேறு நிலைகளில் அவள் தாக்கப்பட்டு அவர்கள் மீது இரக்கமில்லாமல் கேவலமாக நடத்துவதும், வெளிப்படையாக பாலியல் வன்புணர்வு செய்து அவர்கள் மனித உரிமைகளை பறித்து அவர்கள் ஏதோ பயன்படுத்த வேண்டிய பொருள் என்று நினைத்து இரக்கமில்லாமல் மனிதாபிமானம் இல்லாமல் நடத்தப்படுகின்றார்கள், பல உயிர்கள் பறிக்கப்பட்டன என்பதையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். கடந்த சில வாரங்களாக மணிப்பூர் பற்றி எரிகின்றது. பல மக்கள் கொல்லப்பட்டார்கள், பல வீடுகள் ஆலயங்கள் எரிக்கப்பட்டன, ஆயிரக்கணக்கான மக்கள் காடுகளுக்குள் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் செய்திகளை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். அதிலும் சில நாட்களுக்கு முன்னால் வெளியான ஒரு வீடியோ நாட்டையே உலுக்கிக் கொண்டிருக்கின்றது. அதாவது, மணிப்பூர் பழங்குடி என பெண்கள் இருவரை நிர்வாணப்படுத்தி தெருக்களில் இழுத்து வருகின்றார்கள், அவர்களை துன்பப்படுத்துகின்றார்கள், அவர்களை கற்பழிக்கின்றார்கள், வன்புணர்வு செய்கின்றார்கள். காவலர்கள் கண்முன்னால் நடக்கிறது என்றும் அவர்களும் இதனை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று செய்திகள் வருகின்றன. இந்த கொடுமையை தட்டி கேட்ட அந்த பெண்களின் தந்தையரையும் சகோதரர்களையும் அடித்தே கொண்டு இருக்கின்றார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். இது நடந்து 2 மாதங்கள் ஆகியும் இப்போதுதான் அது வெளி உலகிற்கு வந்திருக்கின்றது. தலைவர்கள் கொதிக்கின்றார்கள். கடந்த வியாழனன்று இந்திய பிரதமர் கூட 2 மாதம் கடந்து மணிப்பூரில் பழங்குடியின பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு எழுத்துச் செல்லப்பட்டது எந்த நாகரிக சமுதாயத்திற்கும் வெட்கக்கேடான செயல் என்று கூறியிருக்கின்றார். அதற்கான வீடியோ இருப்பதால் அக்காரியங்களில் ஈடுபட்டவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று நம்புவோம். 2 மாதங்கள் கழித்து இப்போதுதான் இது எங்களுக்கு தெரியும் என்று சொல்வதை பார்க்கின்ற பொழுது எந்த அளவுக்கு இந்த நாடு போகிறது என்பதை நாம் கேள்வி கேட்டு பார்க்க வேண்டும். இதில் ஒரு சில பேர் மதங்களை உள்ளே புகுத்துகின்றார்கள். கிறிஸ்தவர்கள் தாக்கப்பட்டதால் கிறிஸ்தவர்கள் அநியாயமாக மற்ற மக்கள் மீது குற்றம் சுமத்துகிறார்கள் என்று கூறுவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைவரும் மனிதர்கள். ஒவ்வொரு மனிதரும் மனிதாபிமானத்தோடு மனித உரிமையோடு வாழ பிறந்தவர்கள் என்பதை நாம் உணர வேண்டும். மனிதாபிமானம் எங்கே போனது? இரக்கம் எங்கே போனது? விலங்குகள் சக விலங்குகளை வேட்டையாடுவது இல்லை,
ஆனால் ஆறறிவு இருக்கிறது என்று கூறுகின்ற மனிதன் மட்டும் சக மனிதனை வேட்டையாடுகின்றானேயே, இரக்கமில்லாமல் நடந்து கொள்கின்றானே ஏன், மனிதாபிமானம் இல்லாமல் இருக்கின்றானே ஏன், இந்த ஏன் 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 என்ற கேள்வி மட்டுமே ஒலிக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அதற்கான பதில் கிடைக்குமா என்பதே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகின்றது. இதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நம் கண்முன் கொண்டு வருகின்றன. இறைவன் இரக்கமும் பொறுமையும் கொண்டவர். நமது தவறுகளுக்காக உடனடியாக தண்டனை கொடுப்பது கிடையாது. மாறாக நாம் திருந்தி மனிதர்களாக வாழ அவகாசம் கொடுக்கின்றார் என்ற செய்தியினை கொடுக்கின்றது. அதிலும் குறிப்பாக முதல் வாசகம், நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை செய்தியினை நம் கண்முன் வைப்பதை நாம் கேட்கின்றோம், பார்க்கின்றோம். இன்றைய முதல் வாசக ஆசிரியர், இறைவன் பொறுமையுள்ள கடவுள், நீதியோடு தீர்ப்பு வழங்குகின்றவர், யாருக்கும் முறைகேடாக அவர் தீர்ப்பு வழங்க மாட்டார், உடனடியாக தண்டிக்கவும் மாட்டார் என்று கூறுகின்றார். தொடக்க நூலில் பார்க்கின்றோம், இறைவன் தவறு செய்தவர்களை உடனடியாகவே தண்டிக்கின்றார், அவர்களின் செயல்களுக்கு தக்க பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றார். ஆனால் அதே இறைவன் இப்போது பொறுமை காக்கின்றார், திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பும் கொடுக்கின்றார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் சாவுக்குரியவர்களாக இருந்தும் மிகுந்த கனிவோடும் இரக்கத்தோடும் அவர்களை தண்டித்தீர், அவர்கள் தங்கள் தீச்செயல்களை விட்டுவிடும் பொருட்டு காலமும் வாய்ப்பும் கொடுத்தீர் என்கிறார் இந்த நூலின் ஆசிரியர். ஆக இறைவன் நமது பாவத்திற்காக நம்மை தண்டிக்க உரிமை இருந்தும் அவர் மனிதாபிமானத்தோடு நம்மை பொறுமையோடு நடத்துகின்றார் என்பதை அறியலாம். ரோமை மக்களை பார்த்து பவுலடியார் கூறுகின்றார், மனித நிலையில் நாம் மிகுந்த வலுவுள்ளவர்கள் போல தோன்றினாலும் நாம் உண்மையில் வலுவற்றவர்களே. பல சமயங்களில் நாம் நமது இயலாமையை உணரும்போது நம்மால் எதனையும் செய்ய முடியாத, ஏன் யோசிக்கக்கூட முடியாத பலவீனமான நிலைக்கு தள்ளப்படுகின்றோம் என்பதை உணர வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலும் தூய ஆவியானவர் நமது நிலையினை உணர்ந்து நமது உள்ளத்தினை ஆராய்ந்து பார்த்து நமக்காக எப்போதும் பரிந்து பேசுகின்றார் என்ற செய்தியினை பவுலடியார் கொடுக்கின்றார். எனவே அன்பிற்குரியவர்களே, நாம் எப்பேற்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட்டாலும் நாம் மிகுந்த பொறுமையோடு இருக்க வேண்டும், இறைவனிடம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்போது இறைவன் தூய ஆவியார் வழியாக நம்மை வழிநடத்துவார், நம்மை தேற்றுவார் என்கிறார் பவுலடியார். இன்றைய நற்செய்தியில் இயேசு மூன்று உவமைகளை கூறுகின்றார். சில சமயங்களில் மக்கள் சொல்வார்கள், ஏன் சாமியார் ஒன்றுக்கும் மேலான நிகழ்வுகளை அல்லது கதைகளை சொல்லி நேரத்தை இழுத்தடிக்கிறார் என்று பல பேர் கூறியிருக்கின்றார்கள். நேரத்தை இழுத்தடிப்பது நோக்கமாக இருக்காது அன்பிற்குரியவர்களே. மாறாக வாசகம் சம்பந்தப்பட்ட சில படிப்பினைகளை கொண்டு வர இந்த ஓமைகளை நிகழ்வுகளை பயன்படுத்தியிருக்கலாம். சம்பந்தமில்லா கதைகள் நிகழ்வுகளாக இருந்தால் அவைகள் தவிர்க்கப்பட வேண்டியது என்பதையும் நாம் ஏற்றுக்கொள்கிறேன். இங்கே இயேசு தன் சீடர்களிடமும் மக்களிடமும் பேசிய போதும் இதுபோன்ற ஓமைகள் வாயிலாகவே அவர் பேசினார் என்பதை பார்க்கிறோம். இந்த நற்செய்தி வாசகத்திலே அவர் கூறுகின்றார், நற்செய்தியாளர், ஓமைகள் அன்றி அவர்களோடு எதையும் பேசவில்லை என்பதை நாம் பார்க்கலாம். முதலில் வயலில் விதைகளுக்கு மத்தியில் விழுந்த களைகள் என்ற ஓமையை தொடங்கியவர், அதனைத் தொடர்ந்து கடுகு விதை ஓமையையும் புளிப்பு மாவு ஓமைகளையும் பற்றி பேசுகின்றார். அது முடிந்ததும் சீடர்கள் தனியாக வந்து கோதுமை விதைகளுக்கிடையே விழுந்த களைகள் ஓமை பற்றி எங்களுக்கு விளக்கம் தாருங்கள் என்று கேட்கின்றார்கள். அவ்வாறு கேட்ட சீடர்களுக்கு விளக்கம் கொடுப்பதே இன்றைய நற்செய்தி வாசகமாக அமைகின்றது. இந்த மூன்று ஓமைகளில் முதல் இரண்டு ஓமைகள், அதாவது கடுகு விதை ஓமையும் மற்றும் புளிப்பு மாவு ஓமையும், ஓமைகளை சொல்வதன் மூலமாக எவ்வாறு இறைவனின் அரசு
மற்றும் அவரின் அரசாட்சி மனித இதயங்களில் விழுந்து பரவியது என்பதையும், சிறிய புள்ளியாக விழுந்த விதை அல்லது சிறிதளவு கலக்கப்பட்ட புளிப்பு மாவு அனைத்து மாவிலும் கலந்து அதனை தயாரிப்பது போல திருச்சபையும் சிறிய தொடக்கத்திலிருந்து வளர்ந்து இன்று பல கோடி மக்களை தன்னுள் வைத்திருக்கும் பெரிய இயக்கமாக உருவெடுத்திருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டுவதற்காக இந்த ஓமைகளை அவர் பயன்படுத்துகின்றார். அதற்கு காரணம் தூய ஆவியின் ஆற்றலே என்பதையும் நாம் பார்க்கலாம். தூய ஆவியானவர் தாமே இந்த காரியங்களை செய்து கொண்டிருந்து பல பிளவுகள் வந்தாலும், பல மக்கள் பிரிந்து போனாலும் இன்றும் தொடர்ந்து வளர்கின்ற சூழ்நிலையை கொடுப்பது தூய ஆவியானவரே என்பதை நாம் உணர வேண்டும். அன்பிற்குரியவர்களே, மூன்றாவது ஓமையாக, விவசாயி ஒருவர் நல்ல கோதுமை விதைகளை தனது வயலில் விதைக்கின்றார். முளைத்து வரும்போது அந்த விதைகளோடு அதே போன்ற களைகளும் முளைத்து பின்னி பிணைந்து வளர்கின்றதா. இப்போது அந்த விவசாயனுடைய பணியாளர்கள் அவரிடம் வந்து களைகளை பிடுங்கி விடுவோமா என்ற ஒரு கேள்வி கேட்கின்ற பொழுது அந்த முதலாளி விவசாயி கூறுகின்றார், இப்போது களைகளை பிடுங்க நினைத்தால் அத்தோடு கோதுமை செடிகளும் பயிர்களும் பறிக்கப்பட்டுவிடும். எனவே அந்த விவசாயி தன் பணியாளர்களும் கூறி, பொறுமையாயிருங்கள், இப்போது களையெடுத்தால் நமக்குத்தான் அதிகம் இழப்பு வரும். எனவே இந்த இரண்டும் நன்றாக வளரும் வரை பொறுத்திருப்போம், அறுவடையின் போது அவைகளை பிரித்தெடுப்போம் என்று கூறி கோதுமை பயிருக்கும் களைகளுக்கும் அதே பராமரிப்பை கொடுப்பதை பார்க்கலாம். அன்பிற்குரியவர்களே, இதனை சீடர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏன் களைகளை விட களைகளை விட்டு வைக்க வேண்டும்? ஏன் அந்த களைகளை கோதுமை செடிகளோடு பராமரிக்க வேண்டும் என்று குழம்பிக் கொண்டிருந்ததால் இயேசுவிடமே அதற்கான விளக்கத்தை கேட்கின்றார்கள். அதைத்தான் நாம் இன்றைய வாசகத்தின் இறுதி பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். தன் சீடர்கள் குழம்பிப் போயிருப்பதை பார்த்து அவர்களுக்கு ஒரு தெளிவை கொண்டு வர இந்த ஓமையை விளக்குகின்றார். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன் ஆண்டவர், தீய விதைகளை விதைக்கின்றவன் அதாவது களைகளை விதைக்கின்றவன் பகைவன் அலகை. வயல் என்பது இந்த உலகம். நல்ல விதைகள் இறை வார்த்தையை கேட்டு பலன் தருகின்றவர்கள், களைகள் அலகையை சார்ந்தவர்கள். அறுவடை என்பது உலகின் முடிவு. அறுவடை செய்பவர்கள் வானத்தூதர்கள். பார்த்தீர்கள் அன்பிற்குரியவர்களே, எவ்வளவு அழகாக சிறு பிள்ளைக்கு எடுத்து காட்டுவதைப் போல மிக தெளிவாக அந்த ஓமையை தன் சீடர்களுக்கு விளக்கி காட்டுகிறார். இறுதி நாள் வரையிலும் தீயவர்களும் மனமாறி இறைவனை ஏற்றுக்கொள்ளக்கூடும், தங்களின் தீய வழிகளை விட்டுவிட்டு இறைவழியில் வரக்கூடும். இவ்வளவும் செய்தும் அவர்கள் மனம் மாறவில்லை என்றால் அவர்களின் அழிவை யாராலும் தவிர்க்க முடியாது என்ற உறுதியான செய்தியினை இறைவன் தன் சீடர்களுக்கு விளக்கி கூறுவதைத்தான் நாம் பார்க்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இன்றும் இந்த உலகம் என்னும் வயலில் நல்லவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தீயவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இறைவன் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் கதிரவனை வீசச் செய்து வாழ வைக்கின்றார். அதாவது மனிதாபிமானத்தோடு இரக்கத்தோடு இருவரையும் நடத்துகின்றார், நல்லவர்களையும் பாவிகளையும். பாவிகள் சாக வேண்டும் என்பது என் விருப்பம் அல்ல, மாறாக அவர்கள் மனம் மாறி வாழ வேண்டும் என்பதுதான் இறைவனின் விருப்பம் என்பதை விவிலியத்தின் மூலமாக நாம் அறிவோம். எனவேதான் இறைவன் மிகவும் பொறுமையோடு இருக்கின்றார். அவர்கள் மனம் மாறி தீய வழியினை விட்டு நல்வழியில் வாழ்வார்கள் என்று இறைவன் எதிர்பார்க்கின்றார். நாம் நல்லவர்களாக இருக்கலாம், மற்றவர்கள் கெட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் நாம் அவர்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் என்ற அர்த்தம் அல்ல. அவர்களும் மனம் மாறுவதற்கு ஒரு வாய்ப்பினை நாம் உருவாக்க வேண்டும், வேற்றுமைகளை களைய வேண்டும். அவர்கள் மீது மனிதாபிமானத்தோடு நாமும் நடந்து கொள்ள வேண்டும் என்பதுதான்
இறைவன் நம்மிடம் எதிர்பார்க்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படியானால் நாமும் மனம் மாற வேண்டும். பிறரின் மன மாற்றத்திற்காகவும் நாம் மன்றாட வேண்டும். நம் மத்தியில் உள்ளவர்கள் ஒருவேளை சூழ்நிலையின் காரணமாக தவறு செய்து தீயவர்களாக வாழ நேர்ந்தால் அவர்களை நாம் ஒதுக்கி வைக்காமல் அவர்களோடு சகஜமாக நடக்கும்போது அதுவே அவர்களின் மனமாற்றத்திற்கு வழிவகுக்கலாம். நம்முடைய வாழ்விலும் பொறுமையை கடைபிடித்து நாம் வாழ வேண்டும். பிறரை தீர்ப்பிடாமல் வாழவும் முயற்சிக்க வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கின்றது. நாம் ஒவ்வொருவரும் நல்ல விதைகளாக இறைவனின் வயலில் வாழ முயல வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ துன்பங்கள் நம்மை நசுக்கினாலும், எவ்வளவோ போராட்டங்கள் நம்மை அழுத்தினாலும், இறைவன் நம்மை அதிலிருந்து விடுவித்து காப்பாற்றுவார் என்று நம்ப வேண்டும். எனவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய வாசகங்கள் கூறுகின்ற அந்த பொறுமை, இரக்கம், மனிதாபிமானத்தை நம் வாழ்க்கையில் கடைபிடித்து வாழ்வோம். பிறரையும் மனிதாபிமானத்தோடு வாழ வைப்போம். இறைவன் இரக்கம் உள்ளவராய் இருப்பதைப் போல நாமும் இரக்கம் உள்ளவர்களாக வாழ முயற்சிப்போம். இரக்கத்தை நம் மனித சமுதாயத்திற்கு வெளிப்படுத்தி அவர்களையும் வாழ வைப்போம். அப்படி வாழுகின்ற பொழுது நிச்சயமாக நாமும் கடவுளின் கருவிகளாக, சாட்சிகளாக மாற முடியும் என்பதை உணர்ந்து பார்ப்போம். எனவே அன்பிற்குரிய சகோதரமே, இந்த சிந்தனைகளை உள்வாங்கி நாம் பொறுமை உள்ளவர்களாகவும், இரக்கம் உள்ளவர்களாகவும், மனிதாபிமானம் உள்ளவர்களாகவும் வாழ்ந்து இறைவனை பிரதிபலிக்கின்ற மறு கிறிஸ்துக்களாக வாழ உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகின்றேன். கடவுள் வாழ்த்தப்படுவாராக. மே காட் பிளெஸ் யூ.